இலங்கைக்கு செல்வதற்கு கோரிக்கை விடுத்துள்ள உக்ரைனில் உள்ள சில இலங்கையர்கள் தொடர்பான தகவல்கள் போலந்து அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உக்ரைனுடன் தொடர்புடைய வகையில் துருக்கியின் அன்காராவில் உள்ள இலங்கை தூதரகம் இதனை தெரிவித்துள்ளது. இவ்வாறு விருப்பம் வெளியிட்டுள்ள இலங்கையர்கள் பாதுகாப்பாக போலந்து செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக துருக்கிக்கான இலங்கை தூதுவர் தெரிவித்துள்ளார். உக்ரைனில் தற்போது 59 இலங்கையர்கள் உள்ளனர். அவர்களில் 20 பேர் உக்ரைன் தலைநகர் கியூவில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போதைய சூழ்நிலையின் அடிப்படையில் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் மீண்டும் மின்சார துண்டிப்பை அமுல்படுத்த வேண்டிய நிலை ஏற்படுவதாக பொது பயன்பாடு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் இன்றும் நாளையும் இரவு வேளையில் மின்சார துண்டிப்பு அமுலாக்கப்பட மாட்டாது என ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக தெரிவித்துள்ளார். பகல் வேளையில் ஏபி மற்றும் சி வளையங்களில் 3 மணித்தியாலயங்களும் ஏனைய வளையங்களில் 2 மணித்தியாலயங்களும் 30 நிமிடங்களும் மின் துண்டிப்பு அமுலாக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை 38,400 மெட்ரிக் டன் பெட்ரோல் அடங்கிய கப்பல் இன்றைய தினம் நாட்டை வந்தடைய உள்ளதாக வலுசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. அதே நேரம் மின் உற்பத்தி நிலையங்களுக்கு தேவையான உள்ளை எண்ணெய் தாங்கிய கப்பல் அடுத்த வாரம் நாட்டிற்கு வரவழைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. ஒமிக்ரான் மாறுபாடு மரபணு மாற்றங்களுக்கு உட்பட்டு பரவி வருகின்றமை அவதானிக்கக்கூடியதாக வைத்திய ஆராய்ச்சி நிறுவனத்தின் வைரஸ் நோய்கள் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே வைத்திய நிபுணர் இதனை தெரிவித்துள்ளார். இதற்கமைய மரபணு மாற்றங்களின் ஊடாக ஒருமுறை தொற்றுக்கு உள்ளான நபருக்கு மீண்டும் ஒமிக்ரான் வைரஸ் தொற்று ஏற்படும் வாய்ப்பு காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தற்போதைய நிலைமைக்கு அமைய சாதாரண நபர் ஒருவருக்கு ஒரு பூஸ்டர் தடுப்பூசி வழங்கப்படுவது போதுமானது என்றாலும் அபாயமிக்க தரப்பில் காணப்படும் நபருக்கு வழங்கப்பட வேண்டிய பூஸ்டர் தடுப்பூசிகளின் எண்ணிக்கை பரிந்துரைக்கு அமைய மாறுபடக்கூடும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மேல் மற்றும் சப்ரகுமோ மாகாணங்களிலும் நுவரெலியா, காலி மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சியை எதிர்பார்க்கப்படுகிறது.